இவன் நினைக்கிறான் அது வந்து ஒரு கேஸை போட்டால் அவர் வந்து ஜகா வாங்கிக்குவார் அப்படின்னு நினைக்கிறான். இது வந்து இன்னும் ஒரு 1000 அடி முன்னால் கொண்டு போகும் விடுதலை சிறுத்தைகளை திருமாவளவனை. என்ன நினைச்சான் நேற்று, ஐயோ நான் அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம்னு நினைச்சான். ஏ ஓங்கி திருப்பி அடிக்கிற மனுதர்மன் தான் சொல்லுது அப்படின்னு இன்னைக்கு போராட்டத்தை வைக்கிறோம். ஓன் புத்தகம், நீ எழுதின புத்தகம் தான் சொல்லுது. இது இல்லைன்னா இன்னைக்கு ஏன் இதை புத்தகம் மறுபதிப்பு வெளியிடுற? இந்த புத்தகம் எத்தனாவது வருஷம் வந்திருக்கு? முதல் பதிப்பு 2011 வந்திருக்கு. முதல் பதிப்பு இந்த புத்தகம் காலாவதி ஆகி போச்சு. இது சோஷியல் ஆர்டர் இல்லை, அதெல்லாம் நாங்கள் தூக்கி குப்பையில் போட்டோம்னா எதுக்காக நீ மறுபதிப்பு பண்ற? 2011 இந்த புத்தகம் எதுக்கு வருது? நான் பேசாத பேசாதது ஒன்று. ஆமாம், அப்படிதான் பேசிக்கணும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு நான் வந்து வெற்றி பெற திரும்பி வந்திருக்கேன். அப்போவே அவருக்கு பதிலடி கொடுத்துட்டேன். இன்னைக்கு தான் திருமாவளவன் அவர்களுக்கு நான் பதிலடி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் என்ன பத்தி தவறாக ஒரு நியூஸ் பரவிட்டு நான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் 22 கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிச்சுட்டு நான் திரும்பி வந்தேன். பதில் அப்பவே கொடுத்துட்டேன். ஒரு பெண் தேவையில்லாத நேரத்துல அவளை சீண்டுனா அவ எப்படி இருப்பான்னு அவருக்கு காமிச்சிட்டேன். ஒரு பெண் தவறாக வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க. பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டிஃபைங் ஒரு ஃபிகர் கிடையாது, சரிங்களா? ஒரு கவர்ச்சி நடிகை சொல்றதுக்கும் இல்ல பெண் வந்து ஒரு விபச்சாரி சொல்றதுக்கும் கட்சி மாறின அம்மாவை விட்டு பேச வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஏதோ எதிர்ப்பு தெரிவிச்சனா அவங்க எனக்கு பதிலடி கொடுத்தாங்களா? சொல்லப்போனால் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண அந்த நேரத்தில் அது கூட தெரியாமல் இருக்கிறாங்க அவங்க. நம்ம கட்சிக்கார பெண்கள் வட சென்னையில் வந்து முனியம்மா தான் நினைக்கிறேன் ஒரு 10 பேரை அழைச்சிட்டு போயிட்டு அந்த அம்மாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாங்க. நான் தென் மாவட்டத்தில் இருந்தேன், தொலைபேசியில் தொடர்பு உண்டு. அப்படிலாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி போராட்டம் இங்கே நடத்தக்கூடாது. அவங்க ஏதோ அவங்க சொன்னாங்க, அது அவங்களுடைய கருத்து சுதந்திரம், நாம் அதில் தலையிடக்கூடாதுன்னு நான் தடுத்துட்டேன். தமிழ்நாடு பூரா போகல, வட சென்னையில் மட்டும் நடந்தது. உடனே நான் கூப்பிட்டு தடுத்தேன் கட்சிக்கார மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் சத்தம் போட்டேன். அவங்க ஏதோ பேசினாங்க, பேசினா போகிறாங்க. அது வந்து அது நானே படிக்கல. அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாலும் புள்ள பெற்றுக்கலான்னு சொன்னாங்களாம், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. இதுவரை நான் படிக்கல, அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் தான் அவங்கள எதிர்த்தேனா உடனே அவங்க கோர்ட்டுக்கு போய் வாதாடி எனக்கு வந்து பதிலடி கொடுத்து விட்டார்களாம். எப்படி ஒரு கற்பனையில் இருக்கிறாங்க பாருங்கள். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ அவங்கள விட்டு இவங்க பேச செய்கிறேன்னா அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஏன் திமுக இன்னும் பதில் சொல்லவில்லை? திருமாவளவனை கண்டிக்கவில்லை. யாரை கண்டிக்கணுமோ அவரை கண்டிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் யாரை கண்டிக்க வேண்டுமோ அவர்களை கண்டித்திருக்கிறார். இப்போ என்ன உங்கள் பதில்? பேசுகிற விதம் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இலவாகப்படுத்தி பேச முடியும் அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு பெண் குறித்து பேசும்போது நீங்க பயன்படுத்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும், அதுவும் ஒரு கட்சியின் தலைவராக நீங்க இருக்கும்போது. ரோட்ல யாராவது அப்படி பேசிட்டு போனாக்கா அவங்க தெரியாம பேசுறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும்போது அவ்வளவு தைரியமாக நீங்க ஒரு வீடியோல அப்படி பேசும்போது நிச்சயமாக தட் இஸ் நாட் அக்செப்டபிள். நீங்க ஒரு பெண்ணுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? நீங்க ஒரு மதம் பேஸ் பண்ணி ஒரு பெண் இவ்வளவு கேவலமாக பேசும்போது நீங்க அந்த மதத்தை சார்ந்து நீங்க வந்து கேவலப்படுத்தல, ஆனா ஒரு பெண்ணை நீங்க கேவலப்படுத்துறீங்க. 40 நிமிட பேச்சையும் நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டு பெண்கள் அனைவருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். சாதி கடந்து, மதம் கடந்து, கட்சி கடந்து அனைத்து பெண்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அந்த 40 நிமிட உரையை கேட்டுவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், திருமாவளவன் தவறி வைத்திருக்கிறானா? திருமாவளவன் குற்றம் வைத்திருக்கிறானா? திருமாவளவன் கொச்சைப்படுத்தி இருக்கிறானா என்று தயவு கூர்ந்து நீங்கள் அந்த 40 நிமிட உரையையும் கேட்டு பாருங்கள். அல்லது 6 நிமிடத்தில் அந்த உரையிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு வீடியோ கிளிப்பிங் இருக்கிறது, அதையாவது கேட்டு பாருங்கள். நான் என்ன சொல்லுகிறேன், மனுதர்மம் இப்படி பெண்களை நடத்துகிறது சொல்லுகிறது. இன்டர்பிரட்டேஷன் என்று விளக்கி சொல்லுகிற போது சொந்த வாக்கியங்களை பயன்படுத்துவோம். இப்போ காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் வராங்க, பாடப்புத்தகத்தில் இருக்கிறத வரி வரியாக படிச்சு சொல்லிட்டு போனால் அங்கே ப்ரொஃபஸர் கிடையாது, அதை நாங்களே படிச்சுக்கணும்னு சொல்லிடுவோம். பையன் அவங்க படிச்சுட்டு வந்து அவங்க ஓன் ஸ்டைலில் சில விஷயங்களை சொல்லுவாங்க, விளக்கி சொல்லுவாங்க.